பூமியின் நண்பனாக கருதப்படும் நாய்களுக்கு பூஜை செய்து பொதுமக்கள் தீபாவளியை கொண்டாடினர். சிலிகுரி நகரில் நாய்களை வழங்கும் குகர் திகார் விழா கொண்டாடப்பட்டது. யமனின் பாதுகாவலர்களாக கருதப்படும் நாய்களுக்கு இந்த திருவிழா அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக சிலிகுரி நகரில் உள்ள விலங்குகளுக்கான உதவி மையத்தின் உறுப்பினர் பிரியா ராய் சாலைகளிலிருந்து மீட்கப்பட்ட நாய்களுக்கு மாலை அணிவித்து திலகமிட்டு இனிப்புகள் வழங்கி இந்த விழாவை கொண்டாடினார். திருநாய்களுக்கு மதிப்பளித்து அவற்றுக்கு உணவளிக்க வேண்டுமெனவும் அவர் கேட்டுக் கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட பட்டாசு சந்தையில் ஏற்பட்ட தீ விபத்து காட்சிகள்தான் இவை. மதுரா புறநகர் பகுதியில் உள்ள கோபால்பாக் என்ற இடத்தில் பட்டாசு விற்பனைக்காக தற்காலிக சந்தை அமைக்கப்பட்டிருந்தது. இதில் பல கடைகள் அமைக்கப்பட்டு தீபாவளி திருநாளில் விறுவிறுப்பாக விற்பனை நடைபெற்றது. மதிய நேரத்தில் திடீரென ஒரு பட்டாசு கடையில் ஏற்பட்ட தீ அருகில் இருந்த 6 கடைகளுக்கு பரவியது. பட்டாசுகள் சரசரவென வெடித்து சிதறின. அருகில் இருந்த 10 இருசக்கர வாகனங்கள் மீதும் தீ பரவியது. தீயை அணைக்கும் பணியில் கடைகளின் உரிமையாளர்கள் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்க போராடினர். இதில் சந்திரசேகர் என்ற தீயணைப்பு வீரர் ஒருவர் காயமடைந்தார். மேலும் கடைகளின் உரிமையாளர்கள் உள்ளிட்ட 8 பேர் காயமடைந்தனர். அவர்களில் 4 பேருக்கு படுகாயம் ஏற்பட்டுள்ளதாக தீயணைப்பு துறை தலைமை அதிகாரி நரேந்திர பிரதாப் சிங் கூறினார். மின்கசிவு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஆஸ்தானம் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது.